ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸாக இருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி செக்ஸ் லைஃப். 2021 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. பட் கல்யாண வாழ்க்கை வந்து ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு நிம்மதி இல்லாமல் ஏதோ இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி தோணுனதால ஹீரோயின் வந்து தன் ஃபேமிலியை மொத்தமாக தனித்தொழிச்சு விட்டுட்டு தன்னோட முன்னாள் காதலனை தேடி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இதுக்கு பேர் வந்து நம்ம ஊரில் வந்து கள்ளக்காதல்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த வெப்சீரீஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜான சீரீஸ் தான், பட் 18+ காட்சிகள் வந்து இந்த சீரீஸில் அதிகமாகவே இருக்குது. ஸோ தனியாக மட்டும் பாருங்கள். மொத்தம் 8 எபிசோட்ஸோட நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4. லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது செக்ஸ் லைஃப். 2021 ரிலீஸாக இருக்குது. நம்பர் 5, அகதா கிறிஸ்டிஸ் ஹெர்சன். 2021 ரிலீஸாக இருக்குது. டிவி ப்ரொடியூசரான கிளாரா வந்து ஃபேமஸான டிடெக்டிவ் ஹெர்சனை தங்களோட டிவி ப்ரோக்ராமில் கலந்துக்க சொல்லி கூப்பிட்றாங்க. பட் இதுக்கப்புறமா ஒரு சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகளை பற்றி டிடெக்டிவ் ஹெர்சனும் டிவி ப்ரொடியூசரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இது வந்து ஸ்வீடன் சீரீஸ் தான். தமிழ் டப்பிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் காமெடியோட இந்த சீரீஸ் வந்து VR OTT ஆப் அண்ட் அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து மொத்தம் 8 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரியும் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. வாட்சபிளான சீரீஸ் தான். இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 6. நம்பர் 4, ஹே வாயர். 2011 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. ஹீரோயின் மேலரி வந்து ஒரு பிரைவேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒர்க் பண்ணுற ஏஜென்சியே ஹீரோயினை இப்போ கொள்ள துரத்திட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயின் என்ன தான் பண்ணாங்க, இதுக்கப்புறம் ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து ஸ்பை த்ரில்லர் மூவி. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மீடியமான ஸ்டோரி தான். ஸ்லோவாக தான் ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது. ஒன்ஸ் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. நம்பர் 3, மார்டேஸ் லேண்ட். 2021 ரிலீஸாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் இருக்க சின்ன பொண்ணு தான் லியா. லியாவுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட இருந்து கேரிங் வந்து கிடைக்கிறதே இல்லை. அக்கா ஒருத்தி இருக்கா, அவளும் பார்த்தீங்கன்னா லியா கிட்ட எப்பவும் வம்பு பண்ணிட்டு தான் இருப்பான். இப்படி தனிமையில் இருக்க லியாவுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு கூட நட்பு ஏற்படுது. ஒவ்வொரு நாளுமே லியாவை பார்க்க வரும்போது ஒவ்வொரு க்ளூஸாக இந்த பொண்ணு வந்து லியாக்காக விட்டுட்டு போகிறான். இந்த க்ளூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற லியாவுக்கு கடைசியில் காத்திருந்த அதிர்ச்சி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லராக படத்தை கொண்டு போயிருக்காங்க. மற்ற ஹரர் மூவிஸ் மாதிரி இந்த படம் கிடையாது. ஸ்லோவாக தான் ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது. ஓகே, படம் நல்லா இருக்கு, ஒன்ஸ் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.6. நம்பர் 2, தில்லேஜ். 2022 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. ரெண்டு பொண்ணுங்க வந்து மலையேறி சாகசம் பண்ணுறக்காக உயரமான மலைத்தொடர்கள் இருக்க ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்க இருக்க அதே இடத்துக்கு வந்து ஒரு பசங்க குரூப்பும் வந்திருக்கானுங்க. இவனுக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணி அந்த பொண்ணை வந்து சாவடிச்சிடறானுங்க. இந்த விஷயத்தை வந்து இறந்து போன பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறமா இந்த பசங்க கேங் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணுறக்காக துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இந்த கேங்கிட்டருந்து ஹீரோயின் இப்போ எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். தமிழ் டப்பிங் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம் தான் படம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. ஒருத்தான மூவி தான், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.1. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மூவி டனல். 2016 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. கார் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுற ஹீரோ வந்து புதுசாக கட்டப்பட்ட ஒரு டனல் வழியாக காரில் போயிட்டுருக்காரு. பட் பேட்லக் வந்து ஹீரோயின் போன நேரமாக பார்த்து அந்த டனல் வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. டனலுக்குள்ளே பாறை இடுக்குகளில் ஹீரோ வந்து காருக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. சாப்பாடு தண்ணி இல்லாமல் இடிபாடுகளில் மாட்டியிருக்க ஹீரோவை மீட்புக்குள்ளே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஹீரோ எப்படி சர்வை பண்ணுறாரு, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபேன்டாஸ்டிக்கான மூவி. இந்த மாதிரி மூவிஸில் பரபரப்பாக படத்தை கொண்டு போவாங்க. பட் இந்த மூவியில் வந்து ஸ்டோரி வந்து பரபரப்பாகவும் சேம் டைம் அங்கங்கே காமெடியான விஷயங்களும் ஆட் பண்ணி படம் பார்க்குற நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃபீலிங்கை கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட ஸ்டோரி லைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அமேசான் பிரைமில் வந்து இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.8. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி டனல். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.